ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அது சமையல். இப்போது ரவையில் ரெண்டு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரவா தோசை பார்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸி. இது வந்து நீங்கள் சட்டுன்னு மாவு இல்லை எது இல்லைனாலும் நீங்கள் இதை பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. அதே அளவு ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கால் கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கால் கப் தயிர், அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ரேஷியோவில் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். நல்லாவே கிறிஸ்பாக இருக்கும். உள்ளுக்கும் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக சாஃப்டன் பண்ணியும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற போடுங்க. ஊற போட்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் ஆப்ப சோடான் இருக்கு இல்லையா, ஸோ சோடா சால்ட் நீங்கள் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாத்து எடுக்கலாம். இல்லை அந்த சோடா சால்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற போட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வாத்து எடுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து அந்த சோடா உப்பு போடலை. இது வந்து நல்லா நீர்க்க இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன் 10 நிமிஷம் ஊற போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் கெட்டி ரவா போடுறதுனால கொஞ்சம் கெட்டித்தன்மை உங்களுக்கு வரும். இப்போ உள்ளுக்கு அடியில் வந்து தங்கிடும் ரவா. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விடணும். இந்த மாதிரி கரண்டி இருந்தால் அதை வச்சு நீங்கள் வந்து விட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் அந்த டபரா மாதிரி ஒரு கிண்ணம் இருந்தாலும் நீங்கள் வந்து அதுலேயே நீங்கள் வந்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா காஃபி குடிக்கிற அந்த டம்ளர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டம்ளரும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டு அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை இந்த ஃபேப்ரிக் கிளாத் வச்சு நீங்கள் வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தவால விடுங்க. இது நான்ஸ்டிக் அப்புறம் அயன் தவா எதுலனாலும் உங்களுக்கு நல்லாவே வரும். அந்த துவாரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஃபில் பண்ண வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரவா தோசை டெக்ஸ்சர் நல்லா வரும். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா நெய் விட்டும் கொடுக்கலாம், நல்லாவே உங்களுக்கு கிறிஸ்பாக நல்லா வரும். உங்களுக்கு இப்போ நல்லா வெந்துடுத்து, இது வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் வந்து வாத்தெடுக்க முடியாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது நல்லா இப்போ இப்படி இந்த மாதிரி வர்றது. ஸோ திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக நல்லா வரும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த ரெசிபி வந்து ரவா இட்லி. அதை எப்படி பண்ணுறதோன்னு நம்ம இப்போ வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக நல்லா வந்திருக்கு. எவ்வளோ கிறிஸ்பாக நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரேஷியோவில் ஒரு தடவை நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒயிட் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்பவே நல்லதாக இருக்கும். புதினா சட்னி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சட்னி வகைகள் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்தது ரவா இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து நான் வந்து
ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் நான் வந்து தயிர் விட போகிறேன். அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான பொருட்களை தான் வந்து எண்ணெய், கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் விட்டு கூட நீங்கள் வறுத்து எடுக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுண்டு அதுக்கப்புறம் அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நான் போடுறேன். இப்போ கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக கேஷ்யூஸ் வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இட்லி விடுறச்ச ஒரு பெரிய கேஷ்யூ வந்து அந்த இட்லி தட்டில் வந்து ஒன்று ஒன்று வச்சு நான் இட்லி அதில் விட்டு எடுக்கலான்னு பார்க்குறேன். நான் கொஞ்சமாக இஞ்சி அதை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது நல்லா பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் அது நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் ரவையை போட்டு அதுவும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ஒரு கப் நான் ரவை எடுத்திருக்கேன். இது நெய்யில் நீங்கள் அது தாளித்து பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நெய் அவாய்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்ல சூடு கையில் இப்படி இப்படி தொட்டால் நல்ல சூடு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். இப்போது அதே அளவு ஒரு கப் நான் வந்து தயிர் விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். துருவின கேரட் இருந்ததுன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி விட்டாச்சு. ஆனால் இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். ரவா தோசைக்கு எவ்வளோ தண்ணியாக வைக்கிறோமோ நம்ம அந்த மாதிரி பண்ணணும். பட் ரவா இட்லிக்கு நல்லா நீங்கள் கெட்டியாக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு கெட்டியாகும் இல்லையா. இப்போ நான் வந்து லைட்டாக வந்து சோடா சால்ட்டு நான் வந்து சேர்க்குறேன், 1/4 ஸ்பூனு. அதை போட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி விட்டு நல்லா கலக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நிறைய தண்ணி விடக்கூடாது. இட்லிக்கு நம்ம பார்த்து எப்படி விடணுமோ அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த சோடா சால்ட் நம்ம போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் கேஷ்யூஸ் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இட்லி சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த குழியில் விட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். இப்போ ஒரு கப் நான் நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு கப்புக்கு வந்து 3 தட்டு இட்லி விட நம்ம இருக்கு இப்போ கிடச்சிருக்கு. இது வந்து இட்லி நீங்கள் அந்த தட்டை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அந்த ஸ்டீம் வரட்டும். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுத்து. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான டிஃபன் ரெசிபீஸ் தான். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரவா இட்லி ரெடி ஆகிடும். ஸோ ரவையில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய 2 டிஃபன் ரெசிபீஸ் பார்த்தீங்க. எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கொடுங்க. ரிவ்யூஸும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்
ஒரு பாருங்க நல்ல சாஃப்ட்டா நல்லா இருக்கு பாருங்க உள்ள நல்லா வெந்திருக்கு சோ இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போடுங்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ